ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. நிறைய நபர்கள் சார் எனக்கு வந்து உகந்த எண் எது அப்படின்னு கேட்டுருப்பாங்க. இந்த உகந்த எண் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக உங்களை அறியாமையே சில எண்கள் உங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எனக்கு லக்கியான நம்பர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 தான் சொன்னாங்க, ஆனால் எங்கே போனாலும் நான் 6 தான் எனக்கு அமையும். உதாரணத்துக்கு ஃப்ளைட்டில் போனால், இல்லை ட்ரெயினில் போனால், இல்லை ஒரு நம்பர் வந்ததுன்னா 6 ஆமாம். எனக்கு லக்கி நம்பர் 9 தான் வரும். லக்கி நம்பர் வந்து பார்த்துட்டேன்னா 3 தான் வரும். என்னுடைய ஹாரஸ்கோப்புக்கு வித்தியாசமாக சொன்னால், ஆனால் எனக்கு தொடர்ந்து இந்த நம்பர் தான் கிடச்சின்னு இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறது இல்லையா, அது உங்களுக்கு ஒரு பெரிய லக்கியஸ்ட் நம்பராக இருக்குங்கிறது தான் உண்மை. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பிறந்த தேதி அது ரொம்ப விசேஷகரமான தேதியாக இருந்துருக்கும். நான் 19 தேதி பிறந்தேன், நான் 18 தேதி பிறந்தேன் அப்படின்னு சொன்னால், இரண்டையும் கூட்டும் எண்ணாக அந்த எண்ணை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக நீங்கள் வச்சு செயல்பட்டேன்னா, அதுதான் வாகன எண்ணாக நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த வாகன எண்ணில் எப்பவுமே ஏற்றத்தோட எண்ணாக வாங்கணும். இது உதாரணத்துக்கு 1, 2, 3, 4 அந்த முன்னாடி எழுத்து பின்னாடி எழுத்துல ஏற்றம் இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்துருக்கும். இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா, இதெல்லாம் ரியலாகவே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தருமா. ஆமாம், நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் மனதிற்கு சம்மந்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய மாளிகையை பார்த்துலாம் ஆச்சரியமாக பார்க்குற வழக்கங்களும் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அந்த நம்பருடைய ஏற்றம் கூட உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த வாகனம் வாங்கிறதும் சரி, ஒரு புதிய ஒரு விஷயத்தை எடுக்கிறதும் சரி, உங்களுக்கு பிறந்த தேதிக்கு உண்டான ஒரு அந்த எண்ணை வைத்து கொண்டு நீங்கள் சில காரியத்தை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம இஷ்டமான எண், அந்த எண்ணை கொண்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பொருத்தி பார்த்தோம்னா, நம்மளுக்கு பல விதங்களில் வெற்றி கொடுக்குங்கிறத ஒரு அனுபவபூர்வமாக நிறைய பேர் சொல்லியும், நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்லியும், நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியும் இதை பார்த்துருக்கோம். இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு தரகரோகரம். நன்றி.